ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு வாட் மீட்டரை யூஸ் பண்ணி எப்படி பவரை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த டெரிவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட் மீட்டரை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஏன் வாட் மீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பவரை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வாட் மீட்டரை. ஓகே, அப்போ இந்த வாட் மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் எத்தனை காயில்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு காயில் இருக்கும். ஒன்று வந்து கரண்ட் காயில், ரெண்டாவது வந்து வோல்டேஜ் காயில் ஆர் ப்ரெஷர் காயில். இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் வாட் மீட்டரோட டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம் எல்லுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, கரண்ட் காயிலை ரெப்ரசென்ட் பண்ணுது. சிவிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, வோல்டேஜ் காயிலை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் காயிலை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டையும், வோல்டேஜ் காயிலை யூஸ் பண்ணி வோல்டேஜையும் மெஷர் பண்ணுறோம். அப்போ பவருங்கிறது என்ன? வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஓகே, அப்போ வாட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பவரை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு வாட் மீட்டர் எடுக்கிறேன். டபுள்யூ ஒன்னுங்கிறது வாட் மீட்டர் ஒன்று, டபுள்யூ டூங்கிறது வாட் மீட்டர் டூ. அப்போ இந்த ரெண்டு வாட் மீட்டர் எடுத்துக்கிட்டு பவரை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் ஒய் பிங்கிறது எனக்கு த்ரீ லைன்ஸ். அப்போ இந்த த்ரீ லைன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நான் என்னென்னு மார்க் பண்ணியிருக்கேன், ஐஆர் ஐஒய் ஐபின்ற கரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ இந்த வாட் மீட்டரில் கரண்ட் காயில் எடுத்துக்கோங்க. கரண்ட் காயில் இருக்கும், வோல்டேஜ் காயிலும் இருக்கும்னு சொன்னேன். இப்போ ரெண்டு வாட் மீட்டர்லேயும் கரண்ட் காயில் இருக்கும். அந்த கரண்ட் காயிலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட் மீட்டரோட கரண்ட் காயிலை கொண்டு போயிட்டு ஆர் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். செகண்ட் வாட் மீட்டரோட கரண்ட் காயிலை கொண்டு போயிட்டு பி லைனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் காயில் ஆர் ப்ரெஷர் காயில். இப்போ இந்த வோல்டேஜ் காயிலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாட் மீட்டர் ஒன்னில் இருக்கிற அந்த வோல்டேஜ் காயிலை ஆருக்கும் ஒய்க்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வாட் மீட்டர் டூவோட வோல்டேஜ் காயிலை பிக்கும் ஒய்க்கும் நடுவில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் மறுபடியும் ஆர் ஒய் பி ஒய் பிங்கிறது உங்களுக்கு, சாரி, ஒய்ங்கிறது ஒரு காமனாகிருச்சு. ஓகேவா, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ வாட் மீட்டர் ஒன். ஸோ வாட் மீட்டர் ஒன்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐஆருங்கிற கரண்ட் தான் உங்களுக்கு இந்த கரண்ட் காயில் வழியாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ வாட் மீட்டர் ஒன் இஸ் ஈக்வல் டு ஐஆர். தென் வோல்டேஜ் அக்ராஸ் வாட் மீட்டர் ஒன் இஸ் ஈக்வல் டு இஆர்ஒய். ஓகே, இங்கே பாருங்க, வோல்டேஜ் காயில நம்ம எதுக்கு எதுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆருக்கும் ஒய்க்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் நமக்கு என்னன்னு வரும்? இஆர்ஒய்னு வரும். ஓகேவா, இப்போ இந்த இஆர்ஒய நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இஆர்ஒய நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இஆர்என் பிளஸ் இஎன்ஒய்ன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இஆர்என் பிளஸ் இஎன்ஒய். இந்த என்ஒய நம்ம என்ன எழுதலாம்னா, மைனஸ் ஒய்என்னு எழுதலாம். ஓகே, இப்போ எனக்கு கரண்ட்டும் தெரியும், வோல்டேஜும் தெரியும். அப்போ வாட் மீட்டர் ஒன் டபுள்யூ ஒன் இஸ் ஈக்வல் டு கரண்ட் இன்டு வோல்டேஜ். ஓகே, அதே மாதிரி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ வாட் மீட்டர் டூ. வாட் மீட்டர் டூவில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாருங்க, ஐபிங்கிற கரண்ட். இப்போ இந்த வாட் மீட்டர் டூவோட வோல்டேஜ் காயில எதுக்கும் எதுக்கும் நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிக்கும் ஒய்க்கும் நடுவில். அப்போ வோல்டேஜ் என்ன வரும்? இபிஒய்னு வரும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், வோல்டேஜ் அக்ராஸ் வாட் மீட்டர் டூ இஸ் ஈக்வல் டு இபிஒய். இப்போ இபிஒய எப்படி எழுதுவீங்க நீங்களே சொல்லலாம், ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு. இபிஒய எப்படி எழுதலாம் அப்படின்னா, இபிஎன் பிளஸ் இஎன்ஒய்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த என்ஒய நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் இஒய்என்னு எழுதலாம். அப்போ எனக்கு கரண்ட்டும் தெரியும், வோல்டேஜும் தெரியும். இப்போ டபிள்யூ டூ என்ன வரும் பாருங்க, ஸோ டபிள்யூ டூ இஸ் ஈக்வல் டு கரண்ட் இன்டு வோல்டேஜ். ஓகே, இப்போ டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டயக்ராம்க்கு வாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோடு என்ன எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நோட் எண்ணில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிர்ச்சாப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிர்ச்சாப்ஸோட கரண்ட் லா என்ன? சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்வல் டு சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட்ஸ். ஓகேவா, கரெக்டா? இப்போ பாருங்கள், ஐஆர்
IY, IB. So, எல்லா கரண்ட்டுமே என்ன ஆகுது? It is moving towards the node point. For towards the node point, நான் எல்லாமே positive. அப்போ, IR plus IY plus IB is equal to 0. So, இதில இருந்து, IY நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் IY கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, Y lineலதான் நம்ம கரண்ட் காயில் எதுமே கலெக்ட் பண்ணவே இல்லை. சரியா, அதனால நம்ம வந்து IY ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So, this is equal to minus of IR plus IB. Okay, சரி. Then next, IY find out பண்ணதுக்கு அப்புறமா, total power per phase. Per phase தான். இது ரொம்ப உங்களுக்கு கிளியரா புரியணும். ஓகேவா, per phaseல total power என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்க, R phase எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல என்ன கரண்ட்? IR. ஓகே, அப்ப என்ன வோல்டேஜ் வரும்? ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறதுனால ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்றோம். அப்போ வோல்டேஜ் என்ன வரும்? இஆர்என் வரும். ஓகே, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஐஆர் இன்டூ இஆர்என் பிளஸ் ஐஒய் இன்டூ இஒய்என் பிளஸ் ஐபி இன்டூ இபிஎன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஐஆர் இன்டூ இஆர்என் அப்படியே எழுதிக்கோங்க. ஐஒய்ங்கிற இடத்துல ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, மைனஸ் ஆஃப் ஐஆர் பிளஸ் ஐபி அங்கிற அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்டூ இஒய்என் பிளஸ் ஐபி இன்டூ இபிஎன். ஸோ இதை நீங்கள் நார்மல் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு எது காமனாக இருக்கு? ஐஆர் காமனாக இருக்கு, அதை வெளியில் எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டுல ஐபி காமனாக இருக்கு, ஐபியை வெளியில் எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, டோட்டல் பவர் பர் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இன்ட்டு. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா இஆர்ஒய்னு எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இபிஒய்னு எழுதலாம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஒன் பிளஸ் டபிள்யூ டூ. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு வாட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இவள் கெட்டி டோட்டல் பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பவர் ஃபேக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பவரோட வேல்யூவும் மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸர் டயக்ராமை போடுறோம். எப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, டெல்டா கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூஸை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து லோடு வந்து நமக்கு ஸ்டார் கனெக்ஷன், கரெக்டா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இஆர்என் இஒய்என் இபிஎன். ஸோ இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஆர்என் ஒய்என் பிஎன். ஸோ எல்லாமே வந்து ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐஆர் ஐஒய் ஐபி. ஸோ இது மூணுமே நமக்கு கரண்ட். ஓகே, கரண்ட்ஸ் லாக்ஸ் தி வோல்டேஜ் பை அன் ஆங்கிள் பை. ஓகே, ஸோ பைங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தி இஆர்என்னும் ஐஆருக்கும் உள்ள ஆங்கிள். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இஆர்என் ஒய்என் பிஎன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே டைரக்டா ஆப்போசிட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, மைனஸ் இஆர்என் மைனஸ் இபிஎன் மைனஸ் இஒய்என்ங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இஆர்என்னையும் மைனஸ் இஒய்என்னையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இஆர்ஒய் கிடைச்சிரும். அதே மாதிரி இபிஎன்னையும் மைனஸ் இஒய்என் ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இபிஒய்ன்னு கிடைச்சிரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இஆர்என்னுக்கும் இஐஆருக்கும் உள்ள ஆங்கிள் பை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்என் இபிஎன். ஸோ அதோட ஆங்கிள் எவ்வளோ? 120 டிகிரி. ஓகே, ஸோ 120 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இஒய்என்னு இருக்கு பாருங்க, மைனஸ் இஒய்என். இப்போ மைனஸ் இஒய்என்னுக்கும் பிளஸ் இஆர்என்னுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் நம்ம, இஆர்என்னுக்கும் இஆர்ஒய்க்கும் உள்ள ஆங்கிள் 30 டிகிரி, கரெக்டா? ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எதுக்கும் எதுக்கும் உள்ள ஆங்கிள் வேணும் அப்படின்னா இஆர்ஒய்க்கும் ஐஆருக்கும் உள்ள ஆங்கிள் வேணும். அப்போ என்ன வரும் பாருங்க, இங்க இருக்கிறது 30, ஸோ இங்க இருக்கிறது பை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன வரும்? 30 + π வரும், கரெக்டா? பாருங்க, புரியுதா பாருங்க. ஸோ ஐஆருக்கும் இஆர்ஒய்க்கும் உள்ள ஆங்கிள் 30 + π. ஓகே, அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கேயும்
இந்த ஆங்கிள் பிட்வீன் இபிஒய்க்கும் பைக்கும் உள்ள ஆங்கிள், சாரி ஐபிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பை, கரெக்டா? சாரி, இபிஎனுக்கும் ஐபிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பை. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இபிஎனுக்கும் இபிஒய்க்கும் உள்ள ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஐபிக்கும் இபிஒய்க்கும் உள்ள ஆங்கிள் வேணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 30 - π. ஸோ 30 - π தான் இங்கே இருக்கிற ஆங்கிள். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, W1 எடுத்துக்கிறேன் ஃப்ரம் தி ஃபேசர் டயக்ராம். ஸோ W1 இஸ் ஈக்வல் டு IR into ERY. ஸோ இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன வருது, 30 + π. அப்போ காஸ் ஆஃப் 30 + π. அதே மாதிரி W2 எடுத்துக்கிறேன். ஸோ W2 இஸ் ஈக்வல் டு ஐபி இன்டூ இபிஒய் இன்டூ காஸ் ஆஃப், ஸோ இதுக்கு என்ன ஆங்கிள் வருது, 30 - π வருது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் பவர் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் பவர் பி இஸ் ஈக்வல் டு W1 + W2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஐஆர் ஐபிங்கிறது லைன் கரண்ட், அதே மாதிரி இஆர்ஒய் இபிஒய்ங்கிறது லைன் வோல்டேஜ். அப்போது ஐஎல் இஎல். ஸோ காஸ் ஆஃப் 30 + π, காஸ் ஆஃப் 30 - π. ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, காஸ் ஆஃப் a + b, காஸ் ஆஃப் a - b ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, அப்போ இந்த காஸ் ஆஃப் a + b எப்படி எழுதலாம் அப்படின்னா, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதலாம். ஸோ அதை அப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிங்கிறது தான் காஸ் ஆஃப் a + b. அதே மாதிரி காஸ் ஆஃப் a - b எப்படி எழுதலாம் அப்படின்னா, காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே பாருங்க, இது மைனஸ் சைன் 30 sin π இருக்கு, இது பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன வரும், இஎல் ஐஎல் இன்ட்டு 2 times காஸ் 30 × cos π வரும். ஸோ காஸ் 30 டிகிரி நம்ம என்ன எழுதலாம்னா, √3/2. அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பவர் இஸ் ஈக்வல் டு √3 times இஎல் ஐஎல் இன்ட்டு காஸ் பை. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவர் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த பவர் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், W2 - W1 என்ன வேல்யூங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது இஎல்ஐஎல் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பாருங்கள், W2 காஸ் 30 - π. ஓகே, ஸோ W1 காஸ் 30 + π. இப்போ இதை வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 2 times sin 30 × sin π வரும். சைன் 30 வந்து 1/2. அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, W2 - W1 இஸ் ஈக்குவல் டு ELIL × sin π. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரேஷியோ W2 - W1 / W1 + W2. ஸோ இந்த ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ELIL கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும், 1/√3 sin π / cos π என்ன, tan π. ஓகே, ஸோ இதில் இருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, tan π என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் tan π வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து π வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், பவர் ஃபேக்டருங்கிறது நத்திங் பட் cos π. அப்போது PFங்கிறது பவர் ஃபேக்டர், PF இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப். ஆல்ரெடி பையோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வேல்யூவும் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி க்வெஸ்சன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டல் பவரை மட்டும் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணால் போதும். இல்லை ஒரு சில டைம் வந்து பவர் ஃபேக்டரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப அப் டு இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.